ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة ويضل الله الظالمين ويفعل الله ما يشاء صدق الله العظيم عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ثلاث من كنا في وجد بهن حلاوة الإيمان أن يكون الله ورسوله أحب إليه ما مما سواه وأن يحب المرء لا يحب إلا لله وأن يكره في أن يعود في الكفر بعد أن أنقذه الله منه كما يكره أن يلقى في النار متفق عليه وكما قال عليه الصلاة والسلام كنيتكري الله من الرياضي الله سبحانه وتعالى இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்ததை போல் நாளை ஆஹிராவிலும் அல்லாஹ் உயர்ந்த சோழபதியிலே அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்து அனுப்பிவிடுவானா. கண்ணியமிக்க அல்லாஹ்னுடையார்களே, நாம் இந்த உலக வாழ்க்கையில் இந்த பூமி பந்திலே நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆஹிரத்துடைய வாழ்க்கையை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி மறுமை நாள் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிறப்பு நம்மை விட்டும் தூரமாகிக் கொண்டே செல்கிறது. ஒவ்வொரு முஸ்லீமுடைய கவலையும் தன்னுடைய இறுதி முடிவு எந்த நிலையில் அமையும் என்பதை பற்றி தான் முதன்மையான கவலையாக, பெரிய கவலையாக இருக்க வேண்டும். என்னுடைய இறுதி, நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய சமயம், என்னுடைய முடிவு எந்த நிலையில் ஆகும். சூகுல் ஹாத்திமா என்னும் கெட்ட முடிவை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடியவர்களாக, ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்லப்படக்கூடிய நல்ல முடிவை நாம் அல்லாஹ்விடம் வேண்டியவர்களாக, ஒவ்வொரு வினாடியும் நாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது எந்த வினாடியாகவும் இருக்கலாம். ஆகையினால்தான் அந்த முடிவை பற்றி நமக்கு அல்லாஹ் அறிவிக்காமல் வைத்திருக்கின்றான். அதுவும் அல்லாஹுடைய ரஹ்மத்து தான். நாம் எப்பொழுது மரணிப்போம் என்று தெரிந்துவிட்டால் நாம் இந்த உலகத்தை சந்தோஷமாக வாழ மாட்டோம். அதற்காகத்தான் அல்லாஹுடைய மரணத்தை மறைத்து வைத்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அந்த ஆசிராவுடைய வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு செழிப்பானதாக, சந்தோஷமானதாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரிபூர்ணமான தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். யார் இந்த உலக வாழ்க்கையிலே தீனுடைய வாழ்க்கையை எல்லா நிலையிலும் உறுதியாக பற்றி பிடித்து நிற்பார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய முடிவை அல்லாஹ் சலாமத்தாக ஆக்குகின்றான். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீனா ஆமனூ பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாதித் துன்யா வ ஃபில் ஆஹிரா. யார் இந்த உலக வாழ்க்கையிலே ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு அதில் உறுதியாக நிலைத்து நிற்பார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலகத்திலேயும் அவர்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். அதாவது சில முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகிறார்கள், சகராத்திலே அல்லாஹ் அவரை ஈமானோடு ஸ்தரப்படுத்துவான். ஒஃபில் ஆஹிரா, கபருடைய வாழ்க்கையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கும் சரியான முறையில் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும், அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி கடலில் அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதோ அதே போல் கியாம நாள் நெருங்க நெருங்க முன்பு இருந்ததை விட சோதனைகள் அலை போட்டு வந்து கொண்டேதான் இருக்கும். அலைகள் எப்படி நிற்காதோ அதே போன்று சோதனைகள் என்பது குறிப்பாக முஸ்லீம்களுக்கு நிற்காது. ஒவ்வொரு காலமும் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அது எதிர்நீச்சல் போட்டு அந்த கதையை அடைவதற்குண்டான சக்தியை, ஈமானிய பலத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் உருவாக்கிக் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. கடைசியாக பெரிய சோதனையாக வரவிருக்கக்கூடிய பிரச்சனை தான் தஜ்ஜாலுடைய பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு முன்பாக வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் சின்ன சின்ன சோதனைகள் தான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்படக்கூடிய சோதனைகள் தான். இவைகள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட சோதனைகள் தான். கண்ணிமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் கேட்கிறான், அஹசிபன் நாஸ் ان يتركوا ان يقولوا آمنا وهم لا يفتنون.
ஈமான் கொண்டவர்கள் நினைத்துக் கொண்டார்களா? நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால் இவர்களை வாழ்க்கையில் சோதிக்க மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டார்களா? எவ்வளவு பெரிய சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் ஈமான்தாரிகள். நிரந்தரமான வாழ்க்கையில், முடிவில்லாத வாழ்க்கையில், கோடான கோடி வருஷம் அதற்கும் மேலாக நிரந்தரமான அந்த சொர்க்க பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஈமானின் தரத்தை நாங்கள் உலகத்திலேயே நாங்கள் சோதிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். நம்முடைய ஈமானை சுண்டி பார்ப்பதற்காக வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த சோதனையின் போது உறுதியாக நின்று எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வின் தீனை பற்றி பிடித்தவர்களாக இருப்பவர்கள் யார் என்று பார்ப்பதற்குத்தான். அதை உலகத்திலேயே முஸ்லிம்கள் உணர வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய ஈமானுடைய பலத்தையும் தங்களுடைய ஈமானுடைய பலகீனத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்க்கையில் சோதனைகள் கொடுக்கப்படுகிறது. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் உறுதியாக நின்றார்களோ, தீனை விட்டுக் கொடுக்காமல் இருந்தார்களோ, தீனுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் வந்த சமயத்திலும் அல்லாஹ்விற்காக உறுதியாக நின்றார்களோ, அவர்களை கொண்டு அல்லாஹ் தீனையும் பலப்படுத்தினான், தீனுக்கு கண்ணியத்தையும் கொடுத்தான், அவர்களுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தையே தான் கொடுத்தான். இது வரலாற்று நடுவே நாம் பார்க்கலாம். கண்ணிமிக்க அல்லாஹ் அங்கடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுவதும் அப்படித்தான் இருந்தார். எப்பொழுது நுபுவத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, நபியாக ஆனதிலிருந்து இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய கடைசி நிமிடம் வரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமத்தில் தான் வாழ்ந்தார்கள். அத்தனையிலும் மலை போன்ற உறுதி அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதே போல சஹாபாக்களும் எல்லா நிலைமையிலும் உறுதியாக இருந்தார். தூக்கு மரத்திலே நிற்க வைக்கப்பட்டு கேட்கக்கூடிய சமயத்திலும் கூட சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை நம்ம எல்லாம் சரித்திரத்துக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். எண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அதே போல தற்காலத்திலும் இன்று உலக மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாம் எல்லாம் உடனுக்குடன் செய்திகளை தகவல்களை அறிந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லீம்களை அல்லாஹ் சில முஸ்லீம்கள் உறுதியாக நிற்பதின் காரணமாக எத்தனை வகையான சாதகமான சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கி தருகிறான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எங்கெல்லாம் முஸ்லீம்கள் தடுமாறி பயந்தவர்களாக ஈமானுடைய பலகீனத்தின் காரணமாக விலை போகக்கூடிய முஸ்லீம்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதனால் ஏற்படக்கூடிய கேவலத்தையும் நாம் பார்க்கிறோம். உறுதியாக நின்றவர்களால் ஏற்பட்ட கண்ணியத்தையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு பெண்ணினுடைய உறுதியான நிலை நாம் தற்காலத்தில் உலகளாவிய அளவிலே போற்றப்படக்கூடிய விஷயமாக நாமும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். எண்ணிமிக்கு அல்லாஹ்வுடையார்களே, அதே கர்நாடகாவிலே தற்கால சூழ்நிலையை பற்றி நமக்கு உலமாக்கள் சொல்லி காட்டினார்கள். தற்காலத்துடைய நிலைமை என்னது? எண்ணிமிக்கு அல்லாஹ்வுடையார்களே, அங்கு தற்கால தடை பர்தாவிற்காக படிக்க வரக்கூடிய மாணவிகளும் ஆசிரியர்களும் சேர்ந்து அங்கு பர்தா அணியாமல் தான் வர வேண்டும், அல்லது வகுப்பறைக்குள் பர்தாவோடு இருக்கக்கூடாது என்பதாக தற்கால பர்தாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. சில பெண்கள் அதில் சில ஆசிரியர்களும் அந்த விஷயத்தில் தடுமாறி கிளாஸிற்குள் அவர்கள் பர்தாவை எடுத்தவர்களாக நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன சொல்லிவிட்டார்கள், அவர்கள் ஆங்கிலம் படித்துக் கொடுக்கக்கூடிய அவர் லெக்சராக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியை சொன்னார்கள், அப்படிப்பட்ட படித்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய மானத்தை இழந்துவிட்டு என்னுடைய தீனை விட்டு கொடுத்து இப்படி நான் படித்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொன்ன அந்த ஒரு காரணத்தினால், அந்த ஒரு வார்த்தையின் காரணத்தினால், தீனின் மீது உறுதியாக நின்றதின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே அரசாங்கத்தின் மூலமாக இப்பொழுது அந்த தடையை பற்றி அறிவிக்கும் மாற்று கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இது மாணவிகளுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது, ஆசிரியர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல என்பதாக எண்ணிக்கை அல்லாஹ் முன்னடியார்களே. இன்று ஒவ்வொரு காலகட்டத்திலுமே நம்முடைய ஈமான் சோதிக்கப்படும். நம்முடைய நிலைமைகள் சாதாரணமான அல்லாஹுடைய கடமைகள் குறிப்பாக தொழுகை போன்ற விஷயத்திலே நம்மை நாமே சோதித்து பார்த்துக் கொள்ளலாம். அற்பமான சின்ன சின்ன காரணங்களுக்காக தொழுகைகள் அல்லாஹ் செய்யப்படுகிறது, தொழுகைகள் விடப்படுகிறது. பிரயாணங்களில் தொழுகைகளை அல்லாஹ் சலுகை கொடுத்தும் கூட தொழுகையின் விஷயத்தில் நாம் அசட்டுத்தனமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய நிலையை நாம் முடிவு செய்து கொள்ளலாம். நம்முடைய முடிவின் நிலை எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளலாம். கண்டிப்பாக அல்லாஹ் கிடையாதே சொல்ல வர வேண்டிய சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே தீனுடைய விஷயம் எந்த பொறுப்பில் நாம் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான முறைகளை விட்டு கொடுக்க நாம் தயாராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்திலுமே தீனுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்தை வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் மற்றவர்களுக்கு ஹிதாயத்தை வைத்திருக்கின்றான்.
அதனாலதான் முஸ்லிம்கள் பேசியதை விட மாற்று மத சகோதரர்கள் நம்முடைய பர்தாவை புகழ்ந்து புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள். இது தேவையான அம்சம் என்பதாக அவர்கள் நமக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்களே, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே இயற்கை மார்க்கமாகிய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் விரும்பக்கூடிய விஷயங்களை தான் இந்த இஸ்லாம் போதிக்கிறது. மற்றவர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளம் இஸ்லாத்தை விரும்பக்கூடியதாக இருக்கிறது. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே இஸ்லாமிய மார்க்கத்தை பிரியப்படக்கூடிய நிலையை தான் பிறக்கிறது. அந்த குழந்தையின் தாய் தந்தையர்கள் தான் தாயும் தந்தையும் தான் குழந்தையுடைய சூழலை மாற்றி விடுகிறார்கள். தீனுக்கு மாற்றமான விஷயங்களை உள்ளத்தில் புகுத்தி யூதர்களை போன்றும் கிறிஸ்தவர்களை போன்றும் நெருப்பு வணங்கிகளை போன்றும் மாற்றக்கூடியவர்கள் தாய் தந்தையர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார். அந்த அடிப்படையில் கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நாம் நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய தீமானை பாதுகாக்க வேண்டும். தீனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் விட்டுக் கொடுக்காமல் நாம் உறுதியாக இருப்போமே. ஆனால் இதை விட கண்ணியமான எதிர்காலத்தை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றார். குறிப்பாக தற்காலத்தினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு யாரெல்லாம் பொறுப்பில் வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்டு அந்தந்த வார்டுகளில் பொறுப்பாளிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் மிகவும் கவனமாக இந்த இடத்தில் இருக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் தீனை விட்டுக் கொடுக்க கூடாது. தீனுடைய விஷயத்தில் உறுதியாக இருப்பார்களே ஆனால் அல்லாஹ் நிச்சயம் அவர்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹுடைய உதவி என்பது அல்லாஹ் தன்னுடைய தீனுக்குத்தான் உதவி செய்வான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் எப்பொழுது உதவி செய்வான்? முஸ்லீம்களுடைய உறுதியை வைத்துதான் உதவி செய்வான். முஸ்லீம்கள் எப்பொழுது உறுதியை இழந்து விடுவார்களோ, தீனை விட்டுக் கொடுக்க தயாராகி விடுவார்களோ, காலத்திற்கு ஏற்ப நபர்களுக்கு ஏற்ப தீனை மாற்றிக்கொள்ள தயாராகி விடுவார்களோ, அல்லாஹ் அவர்களை கொண்டே உம்மத்தை சோதிப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானா? வரலாற்று நடுக அது போன்ற சரித்திரங்கள் தான். எங்கெல்லாம் முஸ்லீம்களுடைய வீழ்ச்சியை நாம் படிக்கிறோமோ வரலாறுகளில், ஸ்பெயினாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும், இன்று இருக்கக்கூடிய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இன்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய விரோதிகள் அதை தான் ரோல் மாடலாக எடுத்து எந்த முறையில் ஸ்பெயினிலும் ரஷ்யாவிலும் இஸ்லாம் வீழ்த்தப்பட்டதோ அதே முறையை இன்று கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஸ்லீம்களுடைய விழிப்புணர்ச்சியை கொண்டு, முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய தீனுடைய பற்றை கொண்டு, தீனுடைய உழைப்பை கொண்டு அல்லாஹ் அதை முறியடிப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வின் விரோதிகள் எல்லா காலத்திலுமே அல்லாஹ்வின் ஜோதியாகிய இஸ்லாம் என்னும் நூரை தங்களது வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ்வும் தின்மு நூரிஹி, அல்லாஹோ தன்னுடைய இஸ்லாம் என்னும் ஜோதியை பூர்த்தியாகிய தீர்வான். வலுக்கரிகள் காஃபிரூன், அல்லாஹை நிராகரிப்பவர்கள் அதை வெறுத்தாலும் சரி அல்லாஹ் அதை பூர்த்தியாக்கி விடுவான். ஆனால் இப்போது அல்லாஹ் இதை செய்வான் முஸ்லீம்களுடைய உதவியை கொண்டுதான், முஸ்லீம்களுடைய உறுதிப்பாட்டை கொண்டுதான். அவர்கள் எப்பொழுதெல்லாம் உறுதியாக இருப்பார்களோ எவ்வளவு பெரிய சவால்களையும் அல்லாஹ் இலகுவான முறையில் முறியடித்து காட்டுவான் என்றுதான் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பல இடங்களிலே சில ஆட்சி பொறுப்பில் இருந்த பெரிய பெரிய பதவியில் இருந்தவர்கள் சில இடங்களில் அநியாயம் செய்தார்கள். அநியாயத்தின் காரணமாக அந்த இடத்தில் பெரும் இழப்பை சந்தித்தார்கள். உதாரணமாக நமக்கு ரஷ்யாவின் வரலாறு நம்ம எல்லாம் நிறைய பேர் படித்திருப்போம். அந்த செங்கிஸ்கானுடைய அந்த படையினால் அங்கு ஏற்பட்ட வீழ்ச்சியை முஸ்லீம்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். இதன் காரணம் காரணத்தை படிக்கும் போது விளங்குகிறது. அங்கு முஸ்லீம்களுடைய பொறுப்பு ஒரு ஆட்சியில் இருந்த ஒரு நபர் அவரிடம் சுமூகமான முறையில் அந்த செங்கிஸ்கான் பொருளாதார அடிப்படையில் வியாபார நிமித்தமாக தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். அதற்காகத்தான் அதற்கு ஒப்பந்தமும் செய்து அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், வாருங்கள் நாம் வியாபார அடிப்படையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம், அதற்காக நாங்கள் ஒன்று ஒத்துழைப்பு தருகிறோம் என்பதாக கூறியிருக்கிறார் அந்த முஸ்லீம் ஆட்சியாளர். அந்த செங்கிஸ்கானுடைய அந்த வியாபார குழு வந்திருக்கிறது. ஆனால் அவர்களையெல்லாம் அந்த இஸ்லாமிய படையினர்கள் அவர்கள் அப்படி அனைத்து நபர்களையும் கொலை செய்து விடுகிறார்கள். பெரும் செங்கிஸ்கான் என்ன செய்திருக்கிறார்? தூதுவரை அனுப்பி நீங்கள் உங்களுடைய படையினர் செய்தவற்றை கண்டித்து வையுங்கள், எச்சரிக்கை செய்து வையுங்கள் என்பதாக கூறி அனுப்பியிருக்கிறார். ஆனால் அந்த தூதுவர்களையும் இந்த முஸ்லீம் ஆட்சியாளர் கொலை செய்திருக்கின்றார். இதனால் தான் பொங்கியிருந்தார் செங்கிஸ்கான். அவருடைய படை பலத்தை கொண்டு அந்த இஸ்லாமிய நாட்டுக்குள் புகுந்து அத்துணை நபர்களை ஈது இறக்கும் என்று
ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மஸ்ஜிதுகள் அனைத்தையும் மஸ்ஜிதின் மிம்பரிலே ஏறி அவனுடைய குதிரையை கட்டி வைத்து அங்கு நின்று அவன் கொப்பரித்தான். இந்த குதிரைக்கு தீனியை போடுங்கள் என்பதாக சொன்னதும் மஸ்ஜிதினுடைய அனைத்து பெட்டிகளும் குதிரைகளுக்கு தீனி போடும் இடமாக குர்ஆன்களும் கிதாபுகளும் எரிக்கப்பட்டது அந்த மஸ்ஜிதிலே. அங்கிருந்து தொடங்கப்பட்ட நாசம்தான் அந்த செங்கிஸ்கானுடைய படையினால் ஏற்பட்ட அந்த முஸ்லீம்களுடைய வீழ்ச்சி. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய பிறகு அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லவும் செய்தார், நான் நீங்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ்வினால் இறைவனால் அனுப்பப்பட்ட வேதனையாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதாக சொல்லித்தான் முஸ்லீம்களை கொலை செய்தார். பிறகு அல்லாஹ்வுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் என்றும் சொல்லப்படுகிறது. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இப்படிப்பட்ட வீழ்ச்சி பல இடங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் வரலாறுகளை முஸ்லீம்கள் படிக்கும்படி உலமாக்கள் வலியுறுத்துகிறார்கள். முஸ்லீம்கள் தன்னுடைய முன்னோர்களை படியுங்கள், எப்படி இந்த உலகத்தில் இஸ்லாம் நிலைநாட்டப்பட்டது, இந்த இஸ்லாத்தை மக்கள் எப்படி வரவேற்றார்கள், அன்றைய கால முஸ்லீம்கள் மாற்று மத சகோதரர்களோடு எப்படிப்பட்ட நட்புறவை வைத்திருந்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட சுமூகமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சாதாரணமாக சில மீடியாக்களில் வாலிபர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக, இன்று மீடியா பெரிய ஒரு சோதனையாக நமக்கு வந்திருக்கின்றது. எதை தட்டினாலும் உலகத்தில் உண்டான எல்லா முசீபத்துகளையும் குறிப்பாக தீனுடைய பேராலேயே பல குழப்பங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூப்பர் பவர் முஸ்லீம் என்ற பெயர்ல, சூப்பர் முஸ்லீம் என்ற பெயர் கூட சொல்லக்கூடாது, எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எத்தனை வாலிபர்கள் அவர்கள் பகிரங்கமாக சொல்லுகிறார்கள் ஓட்டு போடுவது ஹராம் என்பதாக சொல்லி, அந்த ஓட்டு போடக்கூடிய இமாமுக்கு பின்னால் தொழுவது முஷ்ரிக் என்பதாக சொல்லி இது போன்ற கருத்துக்களை பரப்பி அந்த மாதிரி பிள்ளைக்கு சந்தேகம் கேட்கிறார்கள். என்ன சொல்லி புரிய வைப்பது? கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நாம் சொன்னோம் அவர்கள் நம்முடைய ஓட்டுகளை எதிர்பார்க்காமல் இருக்கிறார்கள். எப்படி இந்த முஸ்லீம்களை ஓட்டை விட்டு பிரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய கட்டத்தில் நீங்கள் ஃபத்வாக்களுக்கு தான் கட்டுப்படுவீர்கள், ஹராம் என்று சொன்னால் செய்ய மாட்டீர்கள் என்பதனால் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள் திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அவர்களுக்கு விளக்க வேண்டிய கட்டாயத்தை நாம் இருக்கிறோம். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஜனநாயகம் இந்த நாட்டிலே நாம் வாழக்கூடிய இந்த கட்டத்திலே நாம் மற்றவர்களின் கீழ் தான் இருக்கிறோம் என்று சந்தேகம் இல்லை. ஆனால் இது இஸ்லாமிய முறை இல்லை என்பதையும் நாம் விளங்க வேண்டும். இது நாம் இஸ்லாமிய முறை என்று சொல்லவில்லை. ஆனாலும் நாம் இந்த நாட்டில் கட்டுப்பட்டவர்களாக ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் இருப்பதின் காரணமாக மார்க்கத்திற்கு முரண்படாத வகையிலே நாம் கட்டுப்படுகிறோம். எண்ணிமிக்கு அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய காலத்திலே எப்படி பலதரப்பட்ட மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறார்கள், நமக்கு எதிர்க்க நம்மை பற்றி எதிராக பேசக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள். 10% மக்கள் தான் எதிர்ப்பாளர்கள், விரோதமாக செயல்படுபவர்கள். 90% மாற்று மத சகோதரர்கள் சகோதரர்களாகத்தான் இருக்கிறார்கள், நடுநிலையாளர்களாக இருக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் நாம் மற்றவர்களோடு நம்முடைய அணுகுமுறையை நாம் சீராக்கிக் கொள்வோமேயானால் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களின் விஷயத்தில் ஹுதைபிய்யா உடன்படிக்கை தான் கியாமத் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் எங்கிருந்தாலும் பாடமாக இருக்கிறது. அவருடைய ஒப்பந்தத்தின் கீழ் நாம் ஒழுங்காக முறையாக நடப்போமேயானால், நாம் தீனுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி நடப்போமேயானால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் காரணமாக எப்படி மக்கத்து வெற்றியை அல்லாஹ் கொடுத்தானோ அதே போன்று வெற்றிகளை அல்லாஹ் நமக்கு தயாராக இருக்கிறான். ஆனால் நாம் அதை வாங்குவதற்கு தயாராக வேண்டும், அதற்கான தியாகங்களை செய்ய வேண்டும். அல்லாஹுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு, அல்லாஹுடைய தீன் மங்காமல் இருப்பதற்கு அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஃபராயிதுகள் எத்தனை முஸ்லீம்கள் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையான ஃபர்தாகிய தொழுகையின் விஷயத்திலே எத்தனை முஸ்லீம்கள் அசட்டுத்தனமாக இருக்கிறார்கள். தொழுகையே இல்லை என்றால் இஸ்லாமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் முஸ்லீமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுகையை விட்டவர் இஸ்லாத்தை தகர்த்து விட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய வீடுகளை அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை பற்றி யார் கவலைப்படுவது? இவர்களின் மீது உழைப்பு செய்வது யார்? ஆகையினால் தான் தற்காலத்தில் முழு உலகளாவிய அளவிலே உழைப்பு செய்யும்படி நமக்கு உலமாக்கள் வலியுறுத்துகிறார்கள். நம்முடைய முஹல்லாவிலும் ஊரிலும் முழு உலகத்திலும் சென்று ஒரு முயற்சியை செய்வோமேயானால் முஸ்லீம்கள் தீனிலே உறுதியாக இருப்பார்கள், தீனை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலையும் அல்லாஹ் பாதுகாப்பான். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி மூச்சு வரை எல்லா நிலைமையிலும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கரை சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم.